இச்சப்பட் சினிமாவில் இந்த படி நம்ம நஷம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து பயங்கரமாக வந்து கதறி கதறி அழுகிறத வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப தேம்பி தேம்பி வந்து அழுதுட்டு இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து அந்த கிங் டிவி விசஸ் குயின் டிவி அந்த டாஸ்க் நடந்ததில்ல, அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து சும்மா இல்லாமல் அந்த டாஸ்க்கை வச்சு ஒரு ரேங்கிங் டாஸ்க்கை வந்து கொடுத்து விட்டார். ஸோ இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங்காக ஒவ்வொருத்தரும் வந்து போட்டி போடும்போது வந்து நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லி சண்டை போட்டுட்டு அவங்க பொசிஷன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பட் சுனிதாவுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து அவங்க டீமில் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மராக வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுனிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்தியன் 2 படத்துலேருந்து பாரா பாரா அந்த பாட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பாட்டு அவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் நிறையா இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போது நின்றுட்டு இருக்கும்போது வந்து நிறைய பேர் அகெயின்ஸ்டாக அதாவது ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடும்போது அவங்களுக்கு நம்மளுக்கு யாரும் ஓட்டு போடலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கில்ட் மனசுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து எனக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்குது, ஸோ எனக்கு வந்து நான் நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துருப்பேன், எனக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா எனக்கு அது வந்து மனசில் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து என்னால் அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்னோடய மனசில். நான் அப்படி எனக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் இனிஷியலாகவே வந்து இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து நான் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருப்பேன் இந்த டாஸ்க்காக, பட் என்னால் அதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து அழுதுட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சுது. ஸோ இதுதான் வந்து சுனிதா வந்து அழுததுக்கான ஒரு காரணம். ஸோ இதேமாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.